அருள்மிகு ஸ்ரீ அப்பன் வெங்கடேஸ்வர பெருமாள் திருக்கோவில் திருமூக்கூடல். அதாவது அந்த காலத்தில் திருக்கோவில்கள் எல்லாம் ஆன்மீக சார்ந்த ஒரு வழிபாட்டு தலமாக மட்டும் இல்லாமல் நமது பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் பண்பாடு ஆகியவற்றை பல நூற்றாண்டுகளாக கடந்து எடுத்துக்கூறும் பொக்கிஷமாக உள்ளது. அது மட்டுமின்றி போர், வெள்ளம், வறட்சி காலங்களில் பாதுகாப்பான காவல் அரணாகவும் மக்களை காப்பாற்றும் மையங்களாகவும் கோவில்கள் இருந்தன. மேலும் மக்கள் நல சார்ந்த மருத்துவமனைகளாகவும் கலைகளை வளர்க்கும் மன்றங்களாகவும் கோவில்கள் அமைந்திருந்தன. குறிப்பாக ஆலயங்களில் மருத்துவத்துக்கு மிக முக்கியத்துவம் தரப்பட்டு இருந்தது. ஆலயங்களில் இருந்த மருத்துவமனைகள் அதுலர் சாலை என்ற பெயரில் அழைக்கப்பட்டன. அந்த ஆலயங்களில் அமைக்கப்பட்ட மருத்துவமனை பராமரிக்கவும் மருந்து செய்யும் மருத்துவர்களுக்கான ஊதியம் வழங்கவும் வைத்திய விருத்தி என்ற பெயரில் நிலங்கள் தானமாக அளிக்கப்பட்டன. மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சைகள் நிபுணர்களும் இருந்தனர். அவர்களை சல்யக்கிரியை செய்பவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இப்படி மருத்துவமனையை கொண்டு திகழ்ந்த ஆலயங்களில் ஒன்றுதான் திருமூக்கூடல் அப்பன் வெங்கடேச பெருமாள் திருக்கோவில். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டிலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் சாலையில் இருக்கும் பழைய ஸ்ரீவரம் என்றும் புராதன திருத்தலத்துக்கு அருகில் பாலாற்றின் மறுகரையில் அமைந்திருக்கிறது திருமூக்கூடல் எனும் எழில்மிகு திருத்தலம். பாலாறு, செய்யாறு மற்றும் வேகவதி ஆகிய மூன்று புண்ணிய நதிகளும் இந்த இடத்தில் சங்கமிப்பதால் திருமூக்கூடல் என்றும் திருப்பெயரால் விளங்குகிறது. இந்த புண்ணிய நதிகள் பாய்ந்த புனித க்ஷேத்திரத்துக்கு திருமூக்கூடல் தலத்தில் தான் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமன் அப்பன் வெங்கடேச பெருமான் எனும் திருப்பெயருடன் நின்ற கோலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை செய்கிறார். பெருமாளின் திருவடியில் பூதேவியும் மார்க்கண்டையரும் அமர்ந்து வழிபடுகின்றன. திருப்பதியில் இருக்கும் வெங்கடேச பெருமாள் போல் இந்த பெருமாளும் ஆஜானுபாகுவாக மிக அற்புத அலங்காரத்துடன் காணப்படுகிறார். தொண்டை மண்டல அரசர் ஒருவர் திருப்பதி வெங்கட்ரமண சுவாமி மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார். அந்த பக்தியின் வெளிப்பாடாக திருமலை தெய்வத்துக்கு ஏராளமான திருப்பணிகளை மனம் முகுந்து செய்தார். ஒரு முறை திருமலையின் நடைபெற்ற திருப்பணிகளை பார்வையிட்டு சென்ற மன்னர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு தொண்டை நாட்டின் மீது படையெடுத்து வந்த பகை மன்னன் நாட்டை முட்டுகையிட்டான். மன்னன் நாட்டில் இல்லாத நிலையில் மேற்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி நின்றார் அமைச்சர்கள். ஒற்றர்களால் மன்னருக்கு தகவல் சென்றது. ஆனால் பகையரசன் முற்றுகையிட்டு விட்டதால் மன்னர் மட்டும் என்னதான் செய்ய முடியும்? பெருமாளிடம் பேரன்பும் பக்தியும் கொண்டிருந்த மன்னர் வேறு வழி தெரியாமல் பெருமாளிடமே சரணமடைந்தார்.
பெருமாளிடம் பேரன்பும் பக்தியும் கொண்டிருந்த மன்னர் பெருமாளிடமே சரணடைந்தார். மனமுருகி பிரார்த்தித்தார். பெருமாள் அரசனின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு தனது கையில் இருந்த சுதர்சன சக்கரத்தையும், அதாவது சக்கரத்தாழ்வாரையும் சங்கையும் களம் காண செய்து பகைவர்களை விரட்டி மன்னரையும் நாட்டையும் காப்பாற்றினார். திருமூக்கூடல் திரும்பிய பல்லவ மன்னர் தனது நித்திய ஆராதனை மூர்த்தியான மூக்கூடல் அழகரை தரிசிக்க திருக்கோவிலுக்கு வந்தார். திருமலையில் வெங்கடேஸ்வர பெருமாள் திருக்கரங்களை அலங்கரிக்கும் சங்கு சக்கரம் திருமூக்கூடலில் இருப்பதைக் கண்டு வியப்படைந்தார். தனது வேண்டுதலுக்கு இறங்கி திருவேங்கடமுடையான் பழையரசரை விரட்டிய அற்புதத்தை குறிப்பால் உணர்ந்தார். திருமலை தெய்வத்தின் பெருங்கருணையை எண்ணி வியந்த மன்னர் மெய்சிலிர்த்து என் அப்பனே என்று இறைவனை அழைத்து எம்பெருமான் திருவடிகளில் விழுந்து வணங்கினார். அன்று முதல் சான்றோர் நிறைந்த தொண்டை நாட்டின் மக்கள் மன்னர் வழிபாட்டை பின்பற்றி திருமூக்கூடல் வெங்கடேச பெருமாளை அப்பன் வெங்கடேச பெருமான் என்றும் போற்றி வணங்கினர். பல்லவர் சோழர் விஜயநகர் மற்றும் நாயக்கர் மன்னர்களின் காலத்தை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இத்தலத்தில் இருக்கிறது. இந்த கல்வெட்டுகளிலிருந்து இத்தலத்தின் எம்பெருமான் விஷ்ணு பட்டார், திருமூக்கூடல் ஆழ்வார், திருவேங்கடமுடையான் மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி என பல திருநாமங்களில் இங்குள்ள பெருமாளை வணங்கப்பட்டிருக்கிறது என்று அறிய முடிகிறது. அதாவது 3 புண்ணிய நதிகள் சங்கமிக்கும் திருமூக்கூடல் தலத்தில் பஞ்ச தலங்களில் மூர்த்திகள் ஒன்று சேர்ந்து தரிசிக்கும் ஒரு திருவிழா உள்ளது. அதாவது தை மாதம் மாட்டுப்பொங்கல் அன்று தரிசனம் தரும் பாரிவேட்டை வைபவம் இங்கு மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் காஞ்சி வரதர், பழைய ஸ்ரீவரம் லக்ஷ்மி நரசிம்மர், சால்வாக்கியம் ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் கவர்ந்த மண்டலம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் ஆகியோர், திருமூக்கூடல் அப்பன் வெங்கடேச பெருமாளும் ஒரே நேரத்தில் பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார். பல ஆண்டுகளாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பஞ்சமூர்த்திகளை தரிசனம் செய்து மகிழ்கின்றனர். பக்தர்கள் தனது கடன் தீர இங்குள்ள பெருமாளை பிரார்த்தனை செய்கிறார்கள். இங்குள்ள ஆஞ்சநேயர் கர்ணகுண்டலம் அணிந்து வித்தியாசமாக காட்சி தருகிறார். இவருக்கு வடமாலை சாத்தியும் வழிபடுகிறார்கள். அதாவது திருப்பதியில் உள்ள வெங்கடேஸ்வர பெருமாளின் சங்கு சக்கரம் இங்கு வந்து காட்சி தந்ததால் கடன் தொல்லைகள் இருந்தால் இங்குள்ள பெருமாளை திருப்பதி வெங்கட்ரமண சுவாமியாக நினைத்து பிரார்த்தனை செய்து அதிலிருந்து விடுபட வழிபிறக்கும் என்று நம்பப்படுகிறது. அதாவது இந்த திருக்கோவில் சோழ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் கல்லூரி, நடனசாலை மற்றும் மருத்துவமனையாக இருந்தது. அதாவது வீர ராஜேந்திர சோழ மன்னன் காலத்தை சேர்ந்த ஒரு கல்வெட்டு. இந்த மருத்துவமனையின் பெயர் வீர சோழன் மருத்துவமனை என்றும் அழைக்கப்பட்டதாக கூறுகிறது. மற்றும் அந்த காலத்தில் இங்கு நோயாளிகள் தங்கி சிகிச்சை பெறும் வசதியோடு
இந்த மருத்துவமனை விளங்கியதாகவும் குறிப்பிட்டு தெரிகிறது. மற்றும் இந்த மருத்துவமனையில் நாடி பார்த்து சிகிச்சை அளிக்கும் போது மருத்துவர், அறுவை சிகிச்சை செய்பவர், மருந்து சேகரிப்பவர் மற்றும் உதவியாளர்கள் பணிபுரிந்தவர்கள் விவரங்கள், அவர்களுக்கு ஊதிய விவரம் மற்றும் நோயாளிகளுக்கு அளிக்கப்பட்ட மருந்துகள் மற்றும் உணவு குறித்து கோவிலின் கிழக்கு பிரகாரத்தில் இருக்கும் மிக நீண்ட கல்வெட்டு மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த கோவில் காலை 8:30 முதல் 11 வரையும் பிற்பகல் 4 முதல் 6 வரையும் திறந்திருக்கும். இந்த கோவிலுக்கு செங்கல்பட்டிலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் சாலையில் உள்ள பழைய ஸ்ரீவரம் என்றும் ஊரில் பாலாற்றை கடந்து மறுபுறம் சென்றால் திருமூக்கூடல் தலத்தை அடையலாம். அதாவது பாலாற்றின் ஒரு கரையில் ஸ்ரீவரமும் மறுகரையில் திருமூக்கூடலும் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.